நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, தெருவில் விளையாடிட்டு இருந்த 6 வயது சிறுமியை 2 நாட்களாக தன்னுடைய வீட்டில் அடைத்து வைத்து பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்து அந்த சிறுமியை மோசமாக துன்புறுத்தி கொன்ற பக்கத்து வீட்டுக்காரனுடைய தலையை வெட்டி தற்போது மக்கள் தண்டவாளத்தில் வீசியிருக்காங்க. தற்போது நாடு முழுவதும் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 6 வயது சிறுமியை பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்து கொன்ற காமுகனுக்கு இந்த தண்டனை கரெக்ட் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. இந்த சம்பவத்தை பற்றிய முழு பின்னணி நான் இப்ப சொல்ல போறேன். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதாவது இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் நடந்துச்சுங்க. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே சைதாபாத் அப்படிங்கிற பகுதியில் தான் கடந்த 9ஆம் தேதி அன்று 6 வயது சிறுமியை வந்து காணவில்லை அப்படின்னு சொல்லி போலீசார் வந்து வலைவீசி தேடியிருக்காங்க. அப்போதான் பக்கத்து வீட்டிலே அந்த சிறுமியை வந்து மறைக்கப்பட்டதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சிறுமியோட உடல் முழுவதும் வந்து காயங்கள் இருந்திருக்கு, ரத்தங்கள் இருந்திருக்கு. உடனே அந்த சிறுமி வந்து பிரேத பசுனைக்காக அனுப்பியிருக்காங்க. பிரேத பசுனை செய்த அந்த டாக்டரே வந்து அதிர்ந்து போயிட்டாங்க. இந்த அளவுக்கு ஒருத்தனால மோசமா சித்திரவதை செய்ய முடியுமா? அது 6 வயது சிறுமியை ரொம்ப கொடூரமான முறையில வந்து துன்புறுத்தி 2 நாட்களாக ரொம்ப மோசமாக துன்புறுத்தி கொலை செஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் பல அதிர்ச்சியான தகவலை வந்து டாக்டர் வந்து பிரேத பசுனை அறிக்கையில சொன்னாங்க. இந்த பிரேத பசுனை அறிக்கை வெளியான பிறகு அதை பார்த்து அதை கேள்விப்பட்ட மக்கள் எல்லாமே ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க. ஏற்கனவே 6 வயது சிறுமியை வந்து கொலை செஞ்சா அப்படின்னு சொல்லி கொந்தளிப்போடு இருந்த மக்களுக்கு அந்த பிரேத பசுனை அறிக்கை வெளியானது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்துச்சு. அந்த பிரேத பசுனை அறிக்கை அப்புறமா தான் வந்து கிட்டத்தட்ட 15 தனிப்படைகள் வந்து அமைக்கப்பட்டுச்சு. இந்த குற்றவாளியை கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 15 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுச்சு. பிடிக்க முடியாட்டா கூட அவனை பார்த்தா ஷூட் பண்ணிருங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லா அமைச்சர்களும் கொந்தளிச்சாங்க. அதே சமயத்தில் இந்த குற்றவாளியை கண்டுபிடித்து கொடுத்தாலும் இந்த குற்றவாளி சம்பந்தமான எந்த விதமான தகவலும் சொன்னாலும் அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து சன்மானம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெலுங்கானா காவல்துறையும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்த தெலுங்கானா மக்களுமே வந்து இந்த காமுகனை வலைவீசி தேடிட்டு இருந்தாங்க. இந்நிலையில தான் பாத்தீங்கன்னா அந்த காமுகனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பல்லக்குண்டா ராஜு. அவருடைய வயது வந்து 30. இப்படி தேடிட்டு இருந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா நேத்து வாரங்கள் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தண்டவாளத்துல அவர் சடலமாக வந்து மீட்கப்பட்டிருக்காரு. அந்த அவருடைய உடல்ல வந்து தலை இல்லை, தலை இல்லாம ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்துச்சு. அதனால வந்து அவருடைய உடல்ல இருந்த அந்த டேட்டூ மூலமா தான் வந்து இவர் தானா அப்படிங்கிற மாதிரி போலீஸார் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவர் உடல்ல இருந்த டேட்டுவையும் அவரை பத்தியும் இந்த தகவலை ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் வந்து இது அவரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உறுதி செஞ்சிருக்காங்க. அதே சமயத்தில் தற்போது டிஎன்ஏ பரிசோதனைக்கும் மேற்கொண்டிருக்காங்க. டிஎன்ஏ பரிசோதனை வந்த பிறகுதான் உண்மையிலே இறந்தது இவர் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா இப்பவே பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த டேட்டோ அவருடைய அவர் உடம்புல இருந்த அங்கங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கண்டிப்பா வந்து இறந்தது இவர் தான் அப்படிங்கிற மாதிரி உறுதி செஞ்சிருக்காங்க. காமகனை வந்து 15 தனிப்படைகள் அமைத்து தேடிட்டு இருந்த இந்த நிலையில தான் வந்து அவன் இந்த மாதிரி ஒரு தண்டவாளத்துல சாகடிச்சு வீசப்பட்ட சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.